ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வ்ளாக் நம்ம பார்க்க போகிறோங்க. என்ன வ்ளாக் அப்படின்னா, நான் என்னோடய கிச்சனுக்கு வந்து இன்றைக்கி லீவ் விட்டேன். இன்றைக்கி வந்து சுஜீஸ் கிச்சன் ராம்ஸ் கிச்சனாக மாறப்போகுது. ஏன்னா எனக்கு இன்றைக்கி சுத்தமாக சமைக்கிற ஐடியாவே இல்லை. என்னன்னு தெரில, எனக்கு காலைல எழுந்திரிச்சதுலேருந்து செம லேசியாக இருக்குது. சரி, வெளியில் ஏதாவது வாங்கலாமா இன்றைக்கி லஞ்சுக்கு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருந்தேன். இவர் என்ன சொன்னார், நான் ஒரு பெரிய குக் இருக்கேன் வீட்டில், நான் சமைச்சு தரமாட்டேனா அப்படி இப்படின்னு சொல்லவும், சரி ஓகே ஏதோ செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். சரி வெளியில் எதுவும் வாங்க வேண்டாம், வீட்டில் எதாவது செய்யலாம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் பார்த்தா பாசமாக போய் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு வந்தார். கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை விட அவருக்கு தான் ஃபிஷ்ஷு பிடிக்கும். ஆனால் என் பேர் சொல்லி, உனக்கு ஃபிஷ்ஷு பிடிக்கும்ல, இன்றைக்கி நான் ஃபிஷ்ஷு சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதோ ட்ராமா பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. ரெண்டு வெரைட்டி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒன்று வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மீன், அந்த சீலா மீனுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஊலி மீன், அது வாங்கியிருக்காரு. அது எப்பயும் கிடைக்காது, பட் இன்றைக்கி எங்கேயோ பார்த்தாரு போல் இந்தியன் ஸ்டோரில், ஸோ அது வாங்கியிருக்காரு. அப்புறம் சங்கரா மீன் மாதிரியே ஒரு மீன் முழுசாக ஃப்ரை பண்ணுறதுக்கு வாங்கியிருக்காரு. ஸோ அதை வந்து எப்படி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறாரா, இல்லை குழம்பு வச்சு ஃப்ரை பண்ண போகிறாரா, அந்த மாதிரி எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. நான் கம்ப்ளீட்டாக நீ கிச்சன் பக்கமே போக போகிறது கிடையாது. அது ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லியிருக்கேன், சமைச்சதுக்கப்புறம் பாத்திரத்தையும் நீங்கள் தான் சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டேன் நான். ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நான் லீவு. இது வந்து ரொம்ப ஃபார்மலான ஒரு வ்ளாக்லாம் கிடையாதுங்க, கேஷுவலான வ்ளாக் தான். ஹோப் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட சுஜீஸ் கிச்சனை இவர்கிட்ட ஒப்படைக்கிறேன் நான். எந்த வேலையும் நான் பார்க்க போகிறது கிடையாதுங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக அவர் தான் பார்க்க போகிறாரு. பாத்திரத்தை இவர் தான் க்ளீன் பண்ண போகிறாரு மெயினாக, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஸோ அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணட்டும். நம்ம இன்றைக்கி வந்து கேமரா ஹேண்ட்லிங்கை நம்ம பார்த்துக்கலாம் இன்றைக்கி. இல்லை பாத்திரம் கழுவுறது அது டீல்லே இல்லையே, அது எல்லாமே சமைக்கிறதுனா எல்லாமே டீலில் இருக்குது. அதான் இன்றைக்கி ஃபுல் ப்ரெசன்டேஷன் நம்மளது தான். நான் தான் சமைக்க போகிறேன், நான் தான் இல்லை இவர் சாப்பிட போகிறேன். ஃபிஷ் பிடிக்குன்றனால வாங்கிட்டு வந்து, ஃபிஷ் பிடிக்கும் தானே, அதெல்லாம் பிடிக்கும் எனக்கு தெரியுங்க, அதனால் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, காரசாரமாக பயங்கரமான ஒரு லஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி போயிட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு எப்போயா தான் டைம் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக சமைக்கிறதுக்கு. அன்றைக்கி ஒரு நாளைக்கு சுஜிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஃபிஷ் ஃப்ரை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு நம்ம ஊர் ஃபிஷ் மாதிரியே ஒரு ரெண்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா இது சங்கரா மீன் மாதிரியே இருக்கும், ஆனால் அது சங்கரா கிடையாது, இது நம்ம ஊர் ஃபிஷ்ஷு தான் அப்படின்னு சொல்லி விற்றாங்க. செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அந்த டேஸ்ட்டு வருதான்ட்டு. இது ஊலி மீன், நம்ம ஊரில் சீலா மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பக்குவமாக எடுத்து வச்சாச்சு, ஆனால் இதில் ரெண்டு ஸ்லிட்டு போடலையா, அது ஒரு குறையாக சொன்னால் போட்டு நீயே போட்டு வச்சிருமா அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டண்ட்டை விட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம போயிட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக மேரினேஷன்லாம் ரெடி பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அப்படியே மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா எல்லாம் ஊறி வந்துடும். அப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ் ஃப்ரையோடு சேர்ந்து மீன் குழம்பும் தான் பண்ண போகிறோம். அதுவும் அந்த மீன் குழம்புல இந்த சீலா மீன் இருக்குல்ல, அதை போட்டு தான் செய்ய போகிறேன். பர்டிகுலராக ஒரு ரெண்டு மீனை மட்டும் வறுக்கிறதுக்கு போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஏன்னா இந்த சீலா மீன் குழம்புல போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில். எனக்கு அப்படி தான் இருந்தது லாஸ்ட் டைம் போய் சாப்பிட்டப்போ, அதனால் இந்த மீனையும் வச்சு அப்படி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரையை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம், என்னென்னா மேரினேட் பண்ணி எல்லாம் ஊற வச்சுட்டு அந்த சமயத்தில் போய் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோம். குழம்பு ரெடி பண்ணி அதை அப்படியே ஊற விட்டு, ஊற விட்டு இந்த சென்ஸ் அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுட்டு அந்த டயத்தில் போய் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். குழம்பு அப்படியே ஆறுச்சுன்னு வைங்க, அந்த மீன் உள்ளே போட்டிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அரோமா வரும் பாருங்கள், அப்படியே ஆற ஆற தான் டேஸ்ட் இல்லையா. அதை வச்சுட்டு அதை செஞ்சு வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதையும் பண்ணிடுவோம். இந்த வீடு மாறினாலும் மாறினோம், எது எங்கே போச்சுனே தெரிய மாட்டேங்குது. எத்தனை டப்பா எத்தனை கபோர்டு இவ்வளோ இருந்தாலும் பத்தாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏம்மா எங்கம்மா இருக்கு? நான் அவளையும் வர சொல்கிறேன். டப்பா பின்னாடி இருக்கான், லேபிள்லாம் ஒட்டியிருக்கான், ஆனால் தூக்கி பின்னாடி வச்சா நமக்கு எப்படி தெரியும்? அதிகமாக யூஸ் பண்ணுவோன்னா அதை நான் முன்னாடி வச்சுருக்கேன். என்றைக்கோ சமைக்க வந்துட்டு
ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம காஷ்மீரி சில்லி பொடி ஒரு 1 1/2 ஸ்பூன் போட போறோம். அடுத்து மஞ்சள் சும்மா 1/4 டீஸ்பூன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன். அடுத்து வறுத்து அரைச்ச சீரக பொடி 1/4 டீஸ்பூன். இப்போ உப்பு போட போறோம். ரொம்ப கிரிட்டிக்கலான டைம் இது. உப்பு வந்து கரெக்டா 1/2 டீஸ்பூன் போடணும். உப்பு ஜாஸ்தி போட்டோம்னா அவ்வளவு வாயில வைக்க முடியாதுல்ல. இப்போ மிளகு அது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி போடலாம். நான் எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தி காரம் தான் சாப்பிடுவேன். ஹலோ போதும் இன்னொரு டச். அடுத்தது அதுக்கு லெமன் புளியணும். போய் தேடி பார்த்தா லெமனை காணும். இதில் நீ சமைக்க வர சொல்லிட்டாங்க. லெமன் என்ன கொடுக்கும்? புளிப்பு தான் கொடுக்கும். ஆல்ரெடி புளி ஊற வச்சிருக்கோம். கொஞ்சம் புளியை ஊற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம். லைட்டாக இப்போ அதில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு அப்படி பரட்டினாப்பில் வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு அப்படியே பரட்டி ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி சீரியஸாக நான் சமைச்சிட்டு இருந்தேன். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னென்னா தண்ணி ஜாஸ்தி ஆகி போச்சு மசாலாவில். அதில் மசாலா ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா ரொம்ப உரப்பு ஜாஸ்தி ஆகி போயிருங்கள. அதுக்கு தான் ஒரு சூப்பர் டிப்ஸ் என்னென்னா அரிசி மாவு சேர்ந்து கலந்து போட்டோம்னு வைங்களேன். சூப்பராக இருக்குங்க. நிஜமாக சூப்பராக இருக்குங்க. என்ன பண்ணுறீங்க ஒரு மீனை பரட்டுறதுக்குள்ள? இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டோட டிப்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷை பரட்டி வச்சாச்சு இல்லையா, இது ஒரு 1 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம போய் குழம்பு ரெடி பண்ணிடுவோம். ஸோ குழம்புக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், அது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கீழே வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி, அதை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் மீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோவுக்கு கம்மியாக ஒரு 400 கிராம் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மீன் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தாளித்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா புளி கரைக்கிறப்போ கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும், தண்ணியாக இல்லாமல். ஸோ கெட்டியாக கரைச்சி வச்சோம் அப்படின்னா குழம்பு நல்லா ஒரு டேஸ்ட்டாக வரும், அந்த ஒரு திக்னஸ் இருக்கும் அந்த குழம்புல. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மண் பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ எண்ணெயில் போட்டதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்க போகிறோம். இப்போ நல்லா பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி அதையும் போட்டு நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறக்காக லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா லைட்டாக ஒரு கிளறி கிளறிக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளித்தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு 15 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க மீனை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. கிண்டினோம் அப்படின்னா மீன் உடஞ்சிரும். அதனால் இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மீன் உடையாமல் வேகும். 1-5 நிமிஷம் கிட்ட வேக வச்சுக்கிட்டால் போதும். பயங்கரமாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுக்கிறதுக்கும் வெளியில் போயிட்டு வறுக்கலாம், கார்டனில் வச்சு வறுத்து ஒரு பார்பிக்யூ செட்டப்பில் வறுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மழை அடித்து ஊற்றுது, எங்கே வெளில போடுது, வீட்டுக்குள்ளே தான் வறுக்கணும். வறுத்துட்டு ரைஸ் வச்சோம் அப்படின்னா ஒரு காரசாரமான ஒரு மீன் குழம்பு, வறுவல், ரைஸ், கும்புன்னு ஒரு சாப்பாடு ரெடி ஆகிடும். சுஜி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். அப்படியேசா நான் இன்னைக்கு வெளுத்து கட்ட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம மீன் வறுக்கிற வேலையை ஆரம்பிக்க போகிறேன். ஒரு விஷயம் மறந்துட்டேன் நினைக்கிறேன், கடைசி டச் கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லி பிச்சு போட்டோம் அப்படின்னா இன்னும் வாசம் கும்புன்னு ஒரு குழம்புல இருந்து அதையும் முடிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சு அடுத்து வறுக்கிற வேலையை பார்த்துடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம இறக்கி வச்சுட்டு மீன் வறுவலுக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு சூடு பண்ணிட்டோம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பரட்டி வச்சுருக்க மீன் எடுத்து நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மீன் வேகிறதுக்கு சுமாராக 4-5 நிமிஷம் கிட்ட ஆகும். அது வரைக்கும் நம்ம பக்குவமாக பார்த்து வறுத்துக்க அடடா, நல்லா சிவப்பாக கிறிஸ்பியாக மீன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இருக்கிற மீனையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாடு பரிமாறிட வேண்டியதுதான். அப்படி குழம்போட வாசம் சூப்பராக இருக்குது, நல்ல கெட்டியாகவும் இருக்குது. குழம்பு நல்லா கெட்டியாக கரைச்சிருக்காரு புளியை, சூப்பராக இருக்குது. வாசமே சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம.
அவர் அளவுக்குலாம் எனக்கு சாப்பிட தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றேன், ஜஸ்ட் நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், சரி அவர் சமைச்சிருக்காரே அப்படின்றனால. வறுத்த மீனும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு. பொதுவாக அந்த மாதிரி சின்ன மீன்கள்லாம் அப்படியே நம்ம முழுசாக போட்டு வறுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பீஸ் போட்டு வறுக்கிறத விட இந்த மாதிரி சின்ன மீன்லாம் முழுசாக வறுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்கு. வறுத்த மீன் சூப்பராக இருக்கு. ஆனால் நம்ம சங்கரா மீன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லையா? மதுரை பக்கம்லாம் அதை நம்ம வந்து நகர மீனுன்னு சொல்லுவோம். சங்கரா மீனை அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா வெளியில் அவுட்டர் பார்ட் எல்லாமே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மீன் எப்படி இருக்குன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, பட் வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இல்லை. நம்ம சங்கரா மாதிரி இல்லை, பட் நல்லா இருக்குது மீன் வறுத்தது. இது வந்து குழம்புக்கு எனக்கு தெரிஞ்ச சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து அந்த பிளாண்டா இருக்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மீன் வந்து குழம்புக்குலாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வறுத்தனால ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பட் சங்கர அளவுக்கு இல்லை. அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாக் கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி செஞ்சு காட்டின இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபிஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.